ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ஹோமங்கள், இந்த ஹோமங்களுடைய தன்மையானது அந்த கான்செப்டுன்னு சொல்லலாம். இங்கிலீஷில் சனாதன வைதிக தர்மத்தில் ஒரு பிராதானியமான இடம் இருக்குது இந்த ஹோமத்துக்கு. நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், மற்ற ஆளுக்கு அதை பற்றி கற்பனையே இல்லை. அவளால் என்ன நெருப்பில் எதாவது போட்டால் போட்டு பஸ்மாயிடும், அது எப்படி நமக்கு நன்மை தரும் அப்படின்னு அவ நினைக்கிறான். ஆனால் நம்ம இங்கே மந்திரபூர்வகமாக யதாவிதியாக யதோக்தமாக செய்யப்படுகின்ற ஹோமங்கள், அல்லது அந்த ஹோமத்தில் இடப்படக்கூடிய தெய்வங்கள் இருக்கு இல்லையா, மந்திரபூர்வகமாக யதாவிதியாக, அவைகள் பல மடங்கு திரும்பி யார் ஹோமம் செய்கிறாலோ அவர்களையும் அந்த குடும்பத்தையும் ரட்சிக்கிறவர்களே வந்து அடைகின்றது நண்பர்களே. சுருக்கமாக சொன்னால் ஹோமத்தினால ரெண்டு நன்மைகள்னு சொல்லலாம். ஒன்று வந்து யார் ஹோமம் செய்கிறாரோ அவருக்கு பல மடங்கு நன்மை கிடைக்கின்றது, அந்த குடும்பத்திற்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறுகின்றது. அதற்கு பிறகு அந்த திரவியங்கள் அந்த பொருட்கள் சூரிய பகவானிடம் செல்கின்றன அக்னி பகவான் மூலமாக. சூரிய பகவான் அவற்றை அந்த பொருட்களை அந்த திரவியங்களை மேகமாக்கி பொழிகின்றான். தானியங்களும் ஜீவராசிகளும் போஷிக்கப்படுகின்றன. இவ்வாறாக ஒவ்வொரு அந்தனர் செய்யும் ஹோமமும் உலக நன்மைக்காகவும் பயன்படுகின்றது நண்பர்களே. அக்னிபகவான் எல்லோரையும் வழிகாட்டுவார். எதிர்த்து வாக்கியமே இருக்கேன், அக்னேனய சுபதா ராயே அஸ்மான சுபதா, நல்வழியை காண்பிப்பவர் தான் அக்னிபகவான். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வருது நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும், 10-12 வருஷம் இருக்கும். இன்னும் தேதி சொல்லப்போனா 2012 அடியன் எழுதி வெளிவந்துள்ள இந்த வைதிகம் வேதமும் பண்பாடும் இருக்கு இல்லையா, இதுக்கு நமது காஞ்சி ஆச்சாரியார் புதுப்பரிவாசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயந்தர் சரஸ்வதி சுவாமிகள் டிக்டேட் பண்ண அப்போது இருக்கக்கூடிய ஸ்ரீகாரியம் அதை ஸ்ரீமுகமாக எழுதி இந்த புஸ்தத்துக்கு பெரிவாத பிரசாதமாக எனக்கு கொடுத்தார் ஸ்ரீமுகம். அதில் பெரிவா எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, அவருக்கே உரித்தான அந்த பாணியில் தெய்வீக குரல் அது, அமுத மொழி. அதில் பெரியவா குறிப்பிடுகிறார், நமது பாரம்பரியத்தில் காணப்படும் வைதிக கர்மாக்கள் ஹோமங்கள் மற்ற எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் வர ரிஷிகளால் தனிநபர் மற்றும் லோகக்ஷேமத்திற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கர்மாக்கள் குறிப்பிட்ட தருணங்களிலோ அல்லது தனிநபர்க்காகவோ அல்லது சமூகத்தின் தேவைக்கேற்ப நடத்தப்படலாம். பெரியவா சொல்கிறார் ஸ்ரீமுகத்தில், இந்த சடங்குகள் தனிநபராலோ அல்லது குழுவினராலோ பொது இடத்திலோ அல்லது தனியிடத்திலோ அல்லது குறிப்பிட்ட மக்களுக்காகவோ நடத்தப்படலாம். மேற்கொண்டு பெரியவா சொல்கிறார், இந்த கர்மாக்களின் நோக்கங்கள் பல்வேறுபட்டவை, தனிப்பட்டவரின் அனுஷ்டானங்களாக சில அமைந்துள்ளன, பரிகாரங்கள் என்ற வகையில் சில, அத்தியாத்ம சாதனையில் முன்னேற்றம் காண என்று சில, ஞானத்தின் பொருட்டும் தேவதைகளை திருப்தி செய்ய என்றும் சில பிரயோகங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. ஹோமங்கள் எவ்வளோ அழகாவா புதுப்பெரியா சொல்கிறார் பாருங்க. அதுக்கு அர்த்த பெற பௌத்கீதையிலேருந்து பெரியவா கோட் பண்ணுற, ஸ்வகர்மானா தமாபியாச்சி சித்தியம் விந்ததி மாணவகா என்று பகவத்கீதையில் சொல்லப்பட்டுள்ளது. வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வர்ணாசிரம தர்மரூபமான கர்மங்களை செய்வதன் மூலம் ஒருவருக்கு ஆன்மீக விடுதலை கிடைக்கும். அனைத்து செயல்களையும் அதன் பலன்களையும் ஆண்டவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்ரீமடத்தின் பெரிய சிஷ்யர் பிரம்மஸ்ரீ சர்மா சாஸ்திரிகள் வேதத்தை அது மேற்கொண்டு ஸ்ரீமுகம் போதும் வச்சுக்கோ. ஸோ இதுதான் ஹோமத்தினுடைய பிரதான நோக்கம், இதுதான் நண்பர்களே.
ஹோமத்தில் நம்ம வந்து எந்த தெய்வத்தை சேர்த்தாலும் அது அந்தந்த தேவதா உபாசனையே. பொதுவாக ஹோமத்தில் வந்து சமித்து அன்னம் ஆஜ்யம், சமித்து அன்னம் நெய், இதுதான் பிரதான திரவியம். சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் அந்த குறிப்பிட்ட தேவதா உபாசனையை அந்த தேவதாமூர்த்தியை மையமாக வச்சு திரவியங்கள் மாறுபடலாம், கொஞ்சம் இன்னும் சேரலாம். எது எப்படி இருந்தாலும் என்ன, மந்திரோக்தமாக வேதோக்தமாக ரிஷிகள் சொல்வகையில் அந்த ஹோமம் நடந்தால் நன்மைகள் அந்த தனிப்பட்ட நபருக்கு நிச்சயம் கிடைக்கும், அந்த தனிப்பட்ட நபரின் குடும்பக்ஷேமமாக இருக்கும், லோகக்ஷேமார்த்தமும் இதில் வந்து பிரார்த்தனைகள் உள்ள பயன் உண்டு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சூரிய பகவான் மூலமாக. நீங்களும் நிறைய ஹோமத்தை பார்த்துருப்பேன், பங்கெடுத்துருப்பேன். சொல்லுவா ஹோமத்தில் வந்து ஹோமம் பண்ணும்போது அக்னி பகவானுக்கு 7 நாக்குகளாம். ஆமாம், அதுவே வேத மந்திரம் இருக்கே, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பேன்ல, சப்ததே அக்னே சப்த ஜிஹ்வா சப்தரிஷி சப்ததாம பிரியாணி இல்லையா, அந்த 7 நாக்குகள் இருக்கு அப்படின்னா ஹோமகுண்டத்தில் பரவியுள்ள நிலையில் அந்த ஹோமத்தில் வர ஜுவாலைகள் வந்து 7 இடங்களில் வந்து விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளன, அதுதான் 7 நாக்குகள்னு சொல்கிறான். அந்த 7 திசைகள் இருக்கிறதுல, ஆமாம், 7 திசைகளும் 7 சொல்கிறான். அதாவது கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, வடகிழக்கு, மத்திய பகுதி, இதுதான் அந்த 7 நாக்குகள், 7 இடத்துல இருக்கக்கூடிய 7 ஜுவாலைகள். அவைகள் அத்தனையும் தெய்வீகமானவை மாத்திரமல்ல, அவைகள் மூலமாகத்தான் நமது பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்றன. நண்பர்களே, ஏற்கனவே பார்த்தோமே, சப்ததே அக்னே சமித சப்த ஜிஹ்வாக, வேதமே சொல்கிறது அதுக்கு 7 நாக்குகள்னு சொல்லிட்டு, அந்த 7 நாக்குகள் 7 பேர்களும் இருக்கு. ஆமாம், என்ன தெரியும், அந்த 7 பேர்கள் அவற்றுக்கு முறையே வரிசையாக சுப்பிரபா, அதிரக்தா, கிருஷ்ணா, சுவர்ணா, ரக்தா, பகுரூபா, கனக்கா என்று தனிப்பெயர் உண்டு. எதுக்கு, இந்த 7 ஜிஹ்வா 7 நாக்குகளுக்கும். ஹோமத்தில் நாம் நம்பிக்கை வச்சு அக்னி ஆராதனையில் வந்து முழு விசுவாசத்தோடு நம்ம வந்து நம்ம இல்லங்கள் ஏற்பாடு செய்யும்போதோ வாத்தியாரோட சகாயம் மூலமாக, அதுவும் வாத்தியாருக்கு கணக்கு இருக்குது, வைதிக கணக்கு இருக்குது, ஒவ்வொரு ஹோமத்துக்கு எத்தனை பேர் வேணும்னு சொல்லிட்டு, நல்ல சுத்தமான திரவியங்களை வாங்கி நம்ம கொடுத்தோம்னா நம்ம இல்லங்கள் நடக்கும்போது ஹோமத்துக்கு, நெய்யெல்லாம் நல்ல பசு நெய்யாக இருக்கணும், அது மாதிரி எல்லா விஷயங்களும் நல்ல சுத்தமான திரவியங்களை கொடுத்து மடி ஆச்சாரத்தோட அவிசு அன்னம், அது வேறு ஏதாவது சக்கர பொங்கல் மாதிரி சில நேரங்களில் ஹோமத்துக்கு உபயோகப்படும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப மடி ஆச்சாரத்தோட பயபக்தியோடு நம்ம வந்து தயார் பண்ணி ஹோமத்துக்கு ஏற்பாடு செய்தோம் என்றால் அது யதோக்தமாக யதாவிதியாக மந்திரபூர்வமாக எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு வாத்தியார் பார்த்துப்பார். நமக்கு சிரத்தை முக்கியம், பல நிச்சயம் கிடைக்கும், வேத வாக்கு ரொம்ப வசதியான ஒரு அனுஷ்டானம். இந்த ஹோமங்கள்ங்கிற கான்செப்டை நம்ம சனாதன வேதிக தர்மத்தில் ஹோமங்கள் பலவிதம் நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஏன் பிரம்மச்சாரிகளுக்கும் ஹோமம் எடுத்திருக்கேன், சமிதாதானம் இல்லையா, கிரகஸ்தர்களுக்கு உபாசனம், இது தெரியும். மற்ற ஹோமங்கள் நிறைய காமியார்த்தமான ஹோமங்கள் நிறைய இருக்கு. எந்த ஹோமமாக இருந்தால் என்ன, பக்தி சிரத்தை ரொம்ப முக்கியம். ஹோமத்தினால் மீண்டும் கூறுகின்ற நண்பர்களே, தனிப்பட்ட நபருக்கும் தனிப்பட்ட அந்த குடும்பத்துக்கும் க்ஷேமம் உண்டாகும் மாத்திரமல்ல, உலக நன்மைக்காகவும் இதில் பிரார்த்தனைகள் அடங்கிய உள்ளதனால் நாம் நமது இலங்கையில் வந்து ஹோமங்கள் ஏற்பாடு செய்யும் போதோ அல்லது வெளியிடங்கள் எங்கேயாவது ஹோமங்கள் நடக்கும்போது நம்ம வந்து அது தர்சனார்த்தம்
பாரிவிடுவதற்காக செல்லும் பொழுதோ பக்தி சத்தியுடன் கலந்துப்போம். அக்னி பகவான் எல்லோருக்கும் நல்வழி காட்டட்டும், காட்டுவார். அக்னி பகவான் எல்லோருக்கும் நல்வழி நிச்சயம் காட்டுவார். அக்னேனய சுபதா ராயே அஸ்மானு சுபதா. அக்னி பகவான் நிச்சயம் எல்லாருக்கும் நல்வழி காட்டுவார். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணா.